சற்றுமுன் வெளியான தகவல் மாதம் ஆயிரம் ரூபாய் தரும் தமிழக அரசு வந்தாட்சி மெகா அறிவிப்பு ப்ளஸ் டூ தேர்தல் தேர்ச்சி பெற்ற மாணவிகள் மேற்படிப்பு படிக்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டமான புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் பெற விண்ணப்பிக்கலாம் என ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் அறிவித்துள்ளார் அரசு பள்ளிகளில் இருந்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் பின் குழந்தைகளின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்க தமிழக அரசு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர் பல் உயர்கல்வி உறுதி திட்டத்தை தொடங்கியுள்ளது இத்திட்டத்தின் மூலம் நிதி உதவியாக யூஜி பட்டப்படிப்பு டிப்ளமோ ஐடிஐ வேறு ஏதேனும் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை முடிக்கும் வரை பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊக்கத்தொகை மாணவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் இது தொடர்பான தமிழக வெளியீட்டர் விரிவான அறிவிப்பில் தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த மாணவியர் பொருளாதார சிக்கல்களின் காரணமாக பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவுடன் கல்வியை தொடர முடியாமல் போகிறது எனவே இந்த மாணவிகளின் கல்வி தடைப்படாமல் அவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கும் பொருட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகையின் மூலம் செயல்படுத்தப்படும் மூவலூர் இராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியின் படித்து மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டத்தின் கீழ் ஆயிரம் உதவி தொகை பெற யாருக்கெல்லாம் தகுதியுள்ளது ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளாக இருத்தல் அவசியம் அரசு பள்ளிகள் என்பது பஞ்சாயத்து யூனியன் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் ஆதித்தி திராவிட பல பகுதிகள் நகராட்சி பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகள் பழங்குடியினர் பள்ளிகள் கள்ள சீர் மரப்பினர் பிற்படுத்தப்பட்டோர் நல பள்ளிகள் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பள்ளிகள் வனத்துறை பள்ளிகள் சமூக பாதுகாப்பு துறை பள்ளிகள் போன்றவற்றில் பயிலும் மாணவிகளும் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய இயலும் இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் ஆர்டிஇ மூலமாக ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழக தனியார் பள்ளியில் பயின்ற மாணவியர் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்றால் இத்திட்டம் மூலம் பயனடைய முடியும் கலை அறிவியல் தொழில்முறை படிப்புகள் துறை மருத்துவம் டிப்ளமோ ஐடிஐ இளநிலை மற்றும் முதுநிலை இணைந்த படிப்புகள் ஆகியவற்றில் மேற்படிப்பை தொடர விரும்பும் மாணவியருக்கு அப்படிப்புக்கான உதவித்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஒரே வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாணவியர் இருந்தால் இன் இருந்தால் இந்த திட்டத்தின் கீழ் உதவி பெறலாம் கல்வியில் சென்று பயிலும் மாணவியருக்கே இந்த உதவி தொகை வழங்கப்படும் அஞ்சல் வழி கல்வி அல்லது அங்கீகர அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களில் படிப்பவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் உதவி தொகை பெற இயலாது வேறு திட்டங்களின் கீழ் நிதி உதவி பெறும் மாணவியரும் கூடுதலாக இத்திட்டத்தின் கீழ் உதவி தொகை பெற இயலும் என்பது இந்த திட்டத்தின் சிறப்பம்சம் ஆகும் ஏற்கனவே உயர்கல்வியில் சேர்ந்த மாணவியரும் மீதமிருக்கும் ஆண்டுகளுக்கான படிப்பிற்கு இந்த உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் இத்திட்டத்திற்கே புதிய மறுசீரமைப்பிட வலைத்தளம் டபிள்யூ 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 டாட் புதுமை பெண் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் உருவாக்கப்பட்டுள்ளது மாணவியர் தாங்கள் உயர்கல்வி பயிலும் கல்லூரியின் ஒரு ஒருங்கிணைப்பாளரை கொண்டு இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்திட இயலும் வழிகாட்டு குழு மற்றும் கண்காணிப்பு குழு இத்திட்டம் தொடர்பான அனைத்து நிலைகளிலும் கண்காணித்திட மாநில அளவில் அரசு தலைமை செயலாளர் அவர்களின் தலைமையில் தொடர்புடைய துறைகளின் உயர் அலுவலர்களை கொண்டு வழிகாட்டு குழு அமைக்கப்பட்டுள்ளது இக்குழு ஆண்டிற்கு இரண்டு முறை கூடும் மாநில அளவிலான கண்காணிப்பு குழுவானது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை இயக்குனர் அவர்களின் தலைமையின் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை கூடி இத்திட்டத்தினை செயல்படுத்துவது தொடர்பான அனைத்து நிலைகளிலும் கண்காணித்தல் மற்றும் மதிப்பாய்வு செய்து மாநில அளவிலான வழிகாட்டுதல் ஸ்டேட் லெவல் ஸ்டேரிங் கமிட்டி குழுவிற்கு அறிக்கையினை அளித்தல் மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களின் தலைமையில் மாவட்ட சமூக நல அலுவலரை ஒருங்கிணைப்பாளராக கொண்டு கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது இக்குழுவானது மாதந்தோறும் கூட்டப்பட்டு இத்திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு மேற்கொள்கிறது மூவலூர் ராமாமிர்தம் அம்மியார் உயர்கல்வி புதுமை பெண் திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலினால் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று முதல் கட்டமாகவும் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இரண்டாம் கட்டமாகவும் துவங்கி வைக்க பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இவ்வாறு அரசின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ராமாபுரம் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியுள்ளதாவது பிளஸ் டூ தேர்தல் தேர்ச்சி பெற்ற மாணவிகள் மேற்படிப்பு படிக்க மூவலூர் ஹாமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டமான புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற விண்ணப்பிக்கலாம் தமிழகத்தில் இயங்கும் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ் பள்ளி கல் கல்வியில் பயின்று மேற்படிப்பு செல்லும் அனைத்து மாணவிகளுக்கும் இடைநிறுத்தம் இன்று பயில மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வீதம் அவர்களின் வங்கி கணக்கிற்கு வரவு வைக்கப்படுகிறது இப்போது வெளியிட பட்டுள்ள புதிய அரசாணையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு முதல் தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியில் பயின்று மேற்படிப்பை தொடரும் அனைத்து மாணவிகளுக்கும் பயன்பெற விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த கல்வியாண்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டு கல்லூரிகளில் புதுமைப்பின் திட்டத்தில் மூவாயிரத்தி எண்பத்தி எட்டு மாணவிகள் பயன் அடைந்துள்ளனர் மேற்படிப்பை தொடரும் அனைத்து மாணவிகளும் மயமாக்கப்பட்ட வங்கிகள் அல்லது தபால் அலுவலகங்களில் புதிய கணக்கு தொடங்கி அந்தந்த கல்லூரி நிர்வாகத்தின் மூலம் விண்ணப்பித்து பயன் பெறலாம் இவ்வாறு ராமநாதபுரம் கலெக்டர் விஷ்ணு சந்திரன் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்